இன்னைக்கு ஒரு மலர்ச்சியான ஷோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பல இடங்களுக்கு போகிறோம், நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இப்போ ஆஃபீஸ் அப்படின்னு போனால் சில பெண்கள் பூ வச்சுட்டு வராங்க, சில பெண்கள் பூ வச்சுட்டு வர்றதில்லை. ஸோ பூ வைக்கும் தமிழ் பெண்கள், பூ வைக்க மறுக்கும் அல்லது தவிர்க்கும் தமிழ் பெண்கள், சண்டைக்கு போகலாமா? எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? பூ வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் எப்படி இருப்பா? தோற்றத்திலையும் சரி மனதளவுலையும் சரி, பூ வச்ச பிறகு அந்த தோற்றம் எப்படி மாறும், அவங்க மைண்ட் எப்படி எல்லாம் மாறும்? ஆக்சுவலாக உண்மையில் சொல்லணும்னா வந்து பூ வச்சதுல இருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது. வரும் வராது 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 வராது. மற்ற நாள்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் அதிகமாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் டல்லாக இருப்போம். அப்படின்னா ஒரு முழை பூ வச்சுட்டா அந்த எண்ணெய் வச்சது கூட எனக்கு அப்படியே மறைஞ்சிட்ட மாதிரி, நான் என்னவோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இன்னும் ஒன்று, பூ வச்சோன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியும், இன்னொன்று ஒன்று நான் சோகமாக இருந்தால் தெரியாது. சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் 10 மல்லிகைப்பூ கூட 300 ரூபாய்க்கு வாங்கிருக்கேனா? கேட்டோம் எங்க பார்த்தாலும் பூவே கிடைக்கல, என்ன பூ வேணும்னு கேட்டாரு. மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டேன், வேற ஆப்ஷனே இல்ல அவருக்கு. முதல் முதல்ல எனக்கு வாங்கி தந்ததே 10 மல்லிகைப்பூவ 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. நீ அடிக்கடி கிட்ட வரணும், எதுக்கு எங்க நகை கடையில எழுதி வாங்குறதுக்கா? போடா காதுல போட்டுருக்கீங்கல்ல, ரைட்டா? அது இந்த கழுத்துல நீங்க கேரி பண்ணிக்கல, ரொம்ப வெயிட் தான். ஆக்சுவலா தகப்பா, வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இந்த ஈஸ்தெட்டிக் சென்ஸ்னு அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பூல தெரியுது, எனக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்ல தெரியுது. அப்ப ஈஸ்தெட்டிக் சென்ஸ் தானே நீங்க பேசணும், அது ஒரு வெயிட். தலைய புடிச்சு இழுக்கும் மல்லியப்பு, என்ன வெயிட் வந்துற போது? சிக்கிட்டா சிவமனிட்ட சின்னாவண்ணான சிக்கிட்டா. நிலைமை முத்தி மோசமாகும் போது நம்ம கத்தி கதறி உள்ள வந்து ஒத்து ஊதிர வேண்டியதுதான். பூ வைக்காம ஒரு காலேஜ்க்கோ இல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கோ போகும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வரணும்னு போவோம். அந்த அக்கேஷனல் டேல நம்மளுக்கே நம்ம ஆடா தெரியும். இவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம்? அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் BSNL. நீங்கள் இதை விட ப்ரொஃபஷனலா? அந்த லூஸ் ஹேர் அவங்க விட்டுருக்காங்க, அந்த காது ஓரமா ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சுருந்தாங்கன்னா எப்படி சார் இருக்கும்? காதோரம் வச்சுன்னா அந்த ஸ்ரீதேவி 16 வயதுல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இதுவே நல்லா தானே இருக்கு, எதுக்கு ஒரு இன்னொரு ரோஸ வச்சு இன்னொன்னு அழகுபடுத்தி நான் இப்படி சைட் போஸ்ல எப்ப பாரு உட்காரணும்? அதுக்குதான பிளான் பண்ற நீ? இப்ப போறது இப்படி போறதோட ஒரு ரோஸ் வச்சுட்டு போனீங்கன்னா திரும்பி பாப்பாங்க. எனக்கு யாருமே என்ன திரும்பி பார்க்க வேண்டாம், நல்லா இருக்கு. முன்னாடியே பாருங்க, நல்லாதான் இருக்கு. ஏன் கண்ணோட்டத்துக்கு நீங்க அழகா இருக்கீங்க, பூ வச்சா பேரழகா தெரிவீங்கன்னு எனக்கு தோணுது. இவருதான் சொல்ல சொன்னாரு, நடக்கிற ஊருக்கு எல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போனது பேசி பூ வச்சுட்டு ஒரு இடத்துல நடந்து போறேன்னா அதோட ஸ்மெல் இருக்கும்ல, அது அப்படியே எல்லாரும் திடீர்னு நம்மளே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு அந்த அட்டென்ஷன் கிராபிங்? எதுக்கு இதெல்லாம்? கல்யாண வீட்டுல எல்லாம் போகும்போது உங்க அண்ணன்ட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும், உங்க அத்தை பையன் பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதா? இருக்கும், பட் அதுதான் ஒன்னு வெக்கப்பட வச்சுட்டாங்கல்ல போ. ஏ அப்பா வெக்கம்களா, இருக்கட்டு இருக்கட்டு, வயசுக்கு வந்த பையன் இதெல்லாம் இருக்குதான் செய்யும், இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அதுவும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் வந்துருச்சுன்னா போதும் சார், ஜிகு 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 ஜிகுன்னு போட்டி போட்டுட்டு கட்டுவாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே. ஆனா நீங்களும் அநியாயத்துக்கு உங்களை மாதிரியே இருக்குன்னு சொல்றீங்க. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்துருப்பீங்க?
டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் டே ஃபெஸ்டிவல் டேலாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூலுங்கிறதும் காலேஜுங்கிறதும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி தான். உன் பிள்ளைய நம்பி நான் கொண்டாந்து வரேன் நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நம்பிக்கைங்கிற வார்த்தை வந்தாலும் இது ஆஃப் ஆஃப் த ஃபேமிலி தானே. எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்தித்தோம். வந்ததுலேருந்து இந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டா எப்படி இருக்கும், பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வச்சா எப்படி இருக்கும்ன்றது என் கற்பனையாவே இருக்கு. லாயரே வாதத்தில் ஜெயிக்க முடியலனாலும் நீதிபதிக்கு ஐஸ் வச்சே ஜெயிச்சிருக்கலாம். இல்ல இல்ல அந்த பிள்ளை அக்கா கொஞ்சம் பூ கொடுங்கான்னு கேட்கறாங்க. என்னே சிரிக்கிறாரு, அவர் சொன்ன ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நீ சிரிச்சுவே. வந்ததுல இருந்து கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்காங்க, சாரி சூப்பரா இருக்காங்க, ஒரு மாடர்னாவும் இருக்காங்க. அந்த மாடர்ன்லயும் ஒரு கொஞ்சம் பூ வச்சு வேற எதுவுமே என் பூவே கொஞ்சம் எடுத்து குடுக்கலாம் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு. உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்லல ஒரு ஆசை வந்துச்சா, பூ வச்சு பாப்போமா எப்படி இருக்கும்னு? வந்துச்சு சார, வந்துச்சு. தோணுச்சா இல்லையா? தோணுச்சு தோணுச்சு. அசிங்கமா இல்லை.